श्रीमद्गुरु परंपराभ्यो नमः। यस्याभवत् भक्तजनार्तिहं तु स्थितिमन्येष्व विचार्य तूर्णं सम्भेवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीदुसुम्मं शरणं प्रपद्ये। अहो विले गारुडशैलमध्ये कृपः वशात् कल्पितसन्निधानं लक्ष्म्या समालिङ्कितवामभागं लक्ष्मीदुसुम्मं शरणं प्रपद्ये। देवादिनाथकमलाप्रजनेशपूर्वा दीप्तां तरां वकुलभूषणनाथमुख्यैः रामानुजप्रभृतिभिः परिभूषिताग्रां गोत्रीं जगन्ति गुरुपङ्क्तिमहं प्रपद्ये। आश्चर्यमान शिवप्रतियाय अवाप्त समस्तकामनाय அகிலஹேய பிரத்யநீகனான எம்பெருமானுடைய பரம கிருபையினாலும் ஆழ்வார்கள் ஆச்சாரியருடைய பரமானுகிரக விசேஷத்தாலும் பாகவதாருடைய நியமனத்தோடும் விசேஷமாக 4000 அடியோங்கள் வாழ்வே எனும்படியான அற்புதமான ஒரு ஆழ்வார்களுடைய அருளி செயல்ல நம்முடைய பாரத தேசம் மட்டும் அல்ல எல்லாவற்றிற்கும் பிரதானமாக யுஎஸ்ஏ அங்கிருந்து பகவத் பாகவத ஆச்சாரி கைங்கரித்த ரொம்ப உத்கிருஷ்டமா மகான்கள் பாகவதோத்தமால் கோதா கோஷ்டி எல்லோரும் சேர்ந்திருந்து நிறைய விசேஷமான அனுபவத்தை எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அதனுடைய ஒரு காஷ்டையாக ஒரு பெரிய விசேஷத்தினால எல்லோரும் பகவானுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் என்றும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் என்று இந்த ஆச்சரியமான தொடர் உபன்யாச காலக்ஷேப நிகழ்ச்சியை அங்க வீரவல்லி ரகுநாதன் லக்ஷ்மி முகுந்தன் இன்னும் நிறைய பேர் இருக்க கோஷ்டியில அவளுடைய திருநாமங்கள் எல்லாம் அவள் சொல்ல வேண்டாம் என்று ஆசைப்படும்படியான ஒரு சமயத்தில் பகவானுடைய அனுகிரகத்தினால எல்லோருக்கும் சர்வவிதமான க்ஷேமமும் ஏற்பட வேண்டும் என்று மாலோலம் ஸ்ரீமத் அழகிய சிங்கருடைய திருவடிகளிலே பிரார்த்தித்து அடியேன் இந்த ஆச்சரியமான உபன்யாசத்தை யதாமதி விஜயாபனம் பண்றேன். 4000 அடியோங்கள் வாழ்வே என்ற ஆச்சரியமான விஷயத்தை அதிலே இன்றைய தினம் முதலாழ்வார்களுக்குள்ளே 3வது ஆழ்வாரான பேயாழ்வாருடைய பிரபாவத்தை அவருடைய ஆச்சரியமான பாசுரங்களை கொண்டு பகவத் குணானுபவத்தை அனுபவிப்போம். துலாயாம் மயூர புலிகைரவாது மகாந்தம் மகதாக்கியாதம் வந்தே ஸ்ரீ நந்தகாம்சகம் மாமயிலை பதியதனில் துலா மாதத்தில் வரும் சவய தவதரித்து கோவலூரில் தூமுனிவர் இருவருடன் துளங்க நின்ற துண்ணிய பேரிருள் நீங்க சோதி தோன்ற சேமமுடன் நெடுமாலை காணப்புக்கு திருக்கண்டேன் என உரைத்த தேவே உந்தன் பாமருவு தமிழ் மாலை நூறு பாட்டும் பழவடியேனுக்கருள் செய் பரமனியே. நாம் 2 ஆழ்வார்களுடைய பாசுரங்களை அதிலே முக்கியமான சாராம்சமான விஷயத்தை அனுபவித்தோம் கீழே வாரங்கள்ல. இன்றைய புதன்கிழமை விசேஷமாக பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு புதன்கிழமையில தான் இந்த காலக்ஷேபத்தை 9 to 10 வரையில் அடியோங்கள் வாழ்வே 4000 என்னும்படியான தலைப்பில் அதுல பேயாழ்வாருடைய ஆச்சரியமான மாமயிலை என்னும்படியான சென்னை மாநகரிலே அவதரித்தவர் பேயாழ்வார். இந்த முதலாழ்வார்களுக்குள்ளே 2 ஆழ்வார்கள் பகவத் அனுகிய ஆக்ஞையினாலே திருக்கோயிலூர் என்னும்படியான திவ்யதேசத்திற்கு சென்று அங்கு ஒரு குட்டீரத்திலே பர்ணசாலையிலே ஒருவர் கிடந்த இடத்திலே இருவர் இருந்தனர். 3வது நாளாக அதாவது திருவோணம் அவிட்டம் சதயம் என்னும்படியாக அதனால சதவிஷன் நட்சத்திரத்தில் அவதரித்தவர் பேயாழ்வார். இவரும் பகவத் பக்தி ரசானுபவத்தில் ஆழ்ந்தவர்.
இருட்டும் மழையும் குளிரும் இருக்கும்படியான ஒரு தமிழ் தருணமாகவே இருந்த சமயத்தில் ஒரு ஒளியானது தென்படவே அந்த திருக்கோயிலூருக்கே இவரும் செல்கின்றார். அந்த பர்ணசாலையிலே இவரும் எனக்கு இடம் வேணும்னு கேட்கிறார். படுத்தவாள் ரெண்டு பேரும் உட்காந்துருக்கா இல்லையா, பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார், இது ரெண்டு பேருக்கு தான் இடம் இருந்தது. முதல்ல ஒருத்தர் தான் இடம் இருந்ததுன்னு சொன்னார் படுத்துந்தேறவர். ரெண்டாவதாக போனவர் ஒருத்தர் படுத்துருக்க இடத்துல இருவர் இருக்கலாம், ரெண்டு பேரும் உட்காரலாமேன்னு சொன்னார். சரின்னு பர்ணசாலையில ரெண்டு பேரும் அங்க உட்கார்ந்துட்டார் பகவத் அனுபவத்தினாலே. மூன்றாவதாக போனவர் இருவர் இருக்கும் இடத்திலே மூவர் நிற்கலாமே, ரெண்டு பேர் உட்கார்ந்த இடத்துல மூணு பேர் நிற்கலாமேன்னு இவர் சொன்னார். இவரையும் அந்த கோஷ்டியில சேர்த்துட்டார். பாட்டுக்குரிய பழையவர் மூவரை பண்டுருகால் மாட்டுக்கருள் தரு மாயன் மலிந்து வருத்துதலால் என்று சுவாமி தேசிகன் பாட்டுக்குரிய பழையவர் பழையவர் மூவர் என்று முதலாழ்வார்கள். இவரும் துவாபர யுகத்திலே அவதரித்தவர் இல்லையா. அந்த திருக்கோவிலூர் என்னும்படியான க்ஷேத்திரத்தில் எம்பெருமானுடைய பரம திவ்ய அனுகிரகத்தினாலே ரெண்டு பேர் வீற்றிருந்த இடத்துல இவரும் சென்று மூன்று பேராக நின்றார்கள். ஆனா நள்ளிருளில் மால் நெருக்க இவ மூணு பேர் ஏகஸ்தபோ திரோத்யாயி என்று சாஸ்திரமானது சொல்லப்படுறது. தபஸுக்கு போனால் அந்த தபஸில் அஸ்கலித ஞானமாக எந்த நினைவும் இல்லாமல் புருவோர் மத்தியிலே, அதாவது புருவத்தினுடைய மத்தியிலே பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணனை தியானம் பண்ணி யமனியவ ஆசனங்கள் இயலாவி புலன் அடக்கம் தமதறியும் தாரணைகள் சாதையரா நிலை ஒழுக்கும் என்னும்படியாக இந்திரியங்களெல்லாம் ஒருவிதப்படுத்தி பகவத் தியானம் பண்ணணும். தபசுக்கு போச்சு, வேற எந்த நினைவும் இருக்கக்கூடாது. எம்பெருமானுடைய திருவடியே நினைக்கணும். ஏகஸ்தபா வேதாத்தியனத்துக்கு அருளி செயல் கற்றுக்கணும்னு சொன்னா திரோத்யாயி, அதாவது அத்தியனம் பண்ண போனோம்னா ஒருத்தரா இருக்கக்கூடாது, நாலு பேர் பத்து பேரா இருப்பா. ஏன்னா வாக்கியம் பதம் அக்ஷரம் எல்லாத்தையும் சஸ்வரமாக சொல்லணும், தப்பு இருந்தால் திருத்திக் கொள்வது ஆச்சாரியனுடைய பார்வையிலே இருந்து அவர் சொல்லச்சே கேட்டு சொல்லணும், அதுல எந்த தோஷமும் வரக்கூடாதுன்றதுக்காக திரோத்யாய் ரெண்டு பேர் உபலட்சணம். எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம், ஆனா இவர் ரெண்டு பேர் போன பிற்பாடு மூணாவதும் பெய்யாழ்வார் சேர்ந்தார். அந்த இடத்துல நாலாவதாக ஒருவர் வந்து இருக்க இவாளுக்கு நெருக்கத்தை உண்டாகினர். நாலாவதாக வந்தவர் யார் என்று இவர்கள் கேட்க, யாராயிருந்தாலும் சரி முதலிலே வந்தவர் திருவோணத்தன்னைக்கு வந்த வந்தவர் தேவரீர் முதல்ல கிளம்பணும், இரண்டாவதாக ஒருத்தர் கிளம்பட்டும் என்று இரண்டு பேரும் கிளம்பி வையம் தகலியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக என்று பகவத் அனுபவத்தை எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே சாட்சாத்தாக நூறு பாசுரத்தை அருள் செய்தார் பொய்கை ஆழ்வார். இரண்டாவதாக சென்று பூதத்தாழ்வாரும் திருக்கடல் மல்லையில கண்டது நான் கடல் மல்லை தலசேனத்து, அதாவது ஜலசேனம் சிறுபுலியூர் என்னும்படியான க்ஷேத்திரத்துல சிறுபுலியூர் ஜலசேனத்துறையும் அருமா கடலமுதே உனதடியே சரணாமே கருமா முகிலுருவா கடலுருவா புனலுருவா பெருமாள் வடையுருவா பிறருவா நினதுருவா திருமாமகள் மருவும் திருபுலியூர் ஜலசேனத்து அருமா கடல் அமுதே என்று சுவாமி திருமங்கை ஆழ்வார் அத்தியுதமாக அனுபவிச்ச அருமா கடல் என்று சொல்றார் எம்பெருமான. அங்கு ஜலசயன துறைவார், இங்கு தலசயன துறைவார். தலசயனம் என்றால் பூமியிலே சயனித்தவர் பூதத்தாழ்வார். இவருக்கு அவருக்கு ஜலசயனம். இவர் அங்க கூட முக்திநாத் போனா முக்திநாத்ல இருக்க முடியாத சாலக்கிராம கஷேத்திரத்துக்கு முன்னாடி அங்க ஜலநாராயணன் என்ற முடியான பெருமாள் சயன திருக்கோலத்துல சேஷவரியங்கத்தில் எழுந்திருப்பார். பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கத்தில் எப்படி சேஷவரியங்கத்தில் பெருமாள் சயனிச்சுட்டு இருக்கானோ அதே ரூபமாக அந்த ஜலசயனத்தில் பெருமாள் எழுந்திருப்பார். ஆனா இங்க தலசயனம், பெருமாள் பூமியில சயனிச்சுட்டு இருக்கார். இந்த ஆழ்வாருடைய அனுகிரகத்தையும் ரெண்டு ஆழ்வார்களுடைய அனுகிரகத்தையும் சேர்த்து ஒரு ஒருவராக கிளம்பி நூறு பாசனம் பூதத்தாழ்வாரும் அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருது சிந்தை இடுத்திரியா என்று இவரும் அனுபவித்தார். ஆனா மூன்றாவதான போனவர் ரெண்டு பேர் அனுபவிச்சாச்சு. மூணாவது நாள் கொஞ்சம் மழையும் நின்றது, கொஞ்சம் வெளிச்சமும் வந்தது, குளிரும் குறைந்தது. அதனால இவரையும் அந்த வயோதிகனான பிராமண ரூபமாக இருந்த அந்த ரிஷியானவர் இவரையும் சுவாமி எழுந்துள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தார்.
சரி மழை நின்றுட்டு இனிமேல் பர்ணசாலையிலே ரெண்டு நாள் தானே இடம் விடுவோம். மருந்தும் இருந்தும் மூணு நாள், ஒரு பழமொழி சொல்லுவா, மருந்து சாப்பிட்றதா இருந்தால் மூணு நாள் சாப்பிடுவா, அந்த மூன்று நாள் சாப்பிட்டா அவள் சுத்தமாயிடும். அதனால விருந்துன்னு சொன்னா கூட ஒரு அதிதியாக இருக்க முடியாதுக்கா, ஒரு நாள் விசேஷம், மூணு ரெண்டு நாள் மூணு நாள் பண்ணுவாள், அதுக்கப்புறம் அவளே அந்த இடத்த விட்டு புறப்பட்டுடுவாள். அது மாதிரி மூணாவது ஆழ்வார் இவரும் அந்த இடத்த விட்டு திருக்கோவில் ஒரு இடைகள் ஆகினார். தேகல்யதீஸ்வர தவேதிருஷம் ஈஸ்வரத்வம் துஷ்டூசத மவனிதானந்தி என்று விக்ரம்யேன விசிதானி ஜெகந்தி பூம்னா விஸ்வஸ்யம் பரமகாரண மாமனந்தி விஸ்ராணயன் பிரணயினாம் விவிதான் புவர்த்தான் கோப்தா சமே பவது கோபபுராதிராஜா என்று சுவாமி தேசிகன் தேகலீசஸ்துதியில அந்த ஆயனார் என்று சொல்லக்கூடியதான எம்பெருமான் திருக்கோவிலூர் எம்பெருமான் விஷயத்துல ஆச்சரியமான ஸ்லோகத்தை அருளி செய்தார். இந்த மூன்றாவது ஆழ்வாரும் அங்கிருந்து புறப்பட்டார். திருக்கோவிலூர்ல யாரை கண்டார்னர், இந்த முதலாழ்வார் எல்லாருக்குமே வாமன அவதாரமான திருவிக்ரம அவதாரத்துல விசேஷமான ஈடுபாடு. இவரும் வந்தார். ரெண்டு ஆழ்வார்கள் என்ன பண்ணினா, பெருமாள் சன்னதிக்கு போன அபசர்பந்திதே பூதாஹா ஏ பூதா புவி சம்ஸ்திதாக தே பூதா விக்னகர்த்தாரஹா தே கச்சன் துவாக்யா ஹரேஹே என்று பெருமாள் சன்னதிக்கு போனா தாளத்திரையும் தலை அடித்துட்டு அந்த திரு சன்னிதியை திறக்கணும். உடனே பெருமாள் சன்னதியில திருவிழக்கேத்தனம், திருவிழக்கேத்தனா தானே பெருமாளை சேவிக்க முடியும். அதுக்கப்புறம் பூர்வபத்து முதல்ல சாத்தியிருந்த புஷ்பங்களை எல்லாம் நிர்மாலியமாக கலைஞ்சி ஸ்ரீமதி விஸ்வக்சேன நியஸ்த சமத்மாத்மைஸ்வரியம் வைனதேயாதிபிகி சேவியமானம் என்பதாக விஸ்வக்சேனரிடத்தில் தான் அந்த புஷ்பங்கள் எல்லாத்தையும் நியமிப்பான் ஆகமத்தில் சொன்னபடியாக. அதை மாதிரி இவர் ரெண்டு ஆழ்வார்கள் ரெண்டு பக்கத்தில் வழக்கேற்றி வச்ச ஆச்சரியமான வழக்கு. அது எப்படி வழக்கு, உலகத்தையே அகலாக்கி வைத்தார். இன்னொரு சரீரத்துக்குள்ள இன்பு வைய அன்பே தகலியா பெருமாளிடத்தில் இருக்கும்படியான பிரமையினாலும் ஒரு வழக்கு ஏற்றினேன். ரெண்டு தீபம் ஏற்றின உடனே பெருமாள் மூணாவது ஆழ்வார் பேயாழ்வார் வந்தார். அவருக்கு என்ன ஆச்சினார், பார்த்த உடனே அத்தியாச்சரியமான சேவை. என்ன சேவை, என்ன பெருமாளுடைய திருமேனி, திருக்கண்டேன் பொன்மேகனி கண்டேன் திகழுமருக்கன் அணிநிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்ன பால் என்று இவருடைய தனியன் எப்படி பண்றதுன்னு, சீராரும் மாட திருக்கோவலூர் அதனுள் காரார் கருமுகில், கருமுகில் அப்படியே மேகசியாமலனா இருக்கக்கூடியவன் இடைகள் ஆயினார். காரார் கருமுகிலை காணப்புக்கு ஓரார் திருக்கண்டேன். அவர் என்ன கிடைச்சினார், லக்ஷ்மி கட்டாட்சம், நல்ல தனவந்தாளா சௌக்கியமா இருந்தா அவன் லக்ஷ்மி புத்திரன்னு லோகத்துல சொல்லுவாளோ இல்லையோ. ஆனா இவர் இந்த ரெண்டு ஆழ்வார்களும் வழக்கேற்றி வச்சு பெருமாளுடைய பிராட்டினுடைய அனுகிரகத்தை பெற்றால், ஆனா பெருமாளுடைய அனுகிரகம் அவளுக்கு முதல்ல கிடைச்சது, ஆனா பேயாழ்வாருக்கு பிராட்டினுடைய அனுகிரகம் தான் முதல்ல கிடைச்சது. அவள் தான் புருஷக்காரி, சரணாகதி பண்ணா கூட அந்த சரணாகதிக்கு இவள் தான் சிபாரிசு. பெருமாள் தோஷம் பண்ணினான் பாவம் பண்ணினான்னு அவனை திருப்பி விட்டுடுவார். ஆனா பிராட்டி இருக்காளே அவள் சிபாரிசு பண்ணி, யார் தப்பு பண்ணல, நகஸ்தின் அபராதி சேத்தி, உலகத்துல தப்பு பண்ணாதவா யாரு, நீங்க பண்ணலையான்னு கேட்பாளாம். யார கேட்பா, சிவபதியான எம்பெருமானையே பிராட்டி கேட்பாளாம், நீங்க தப்பு பண்ணலையான, அவன் தப்பு பண்ணுவாதான். ஆனா பெருமாள் பெருமாள் அவள் வந்து அவளுடைய புருவோர் மத்திய எப்ரூபங்கா குசுமதனுஷா கிங்கரோ மேரு தன்வானு ஸ்ரீஸ்துதியில சுவாமி தேசியன் அழகாக சொல்றார். அந்த புருவத்தினுடைய வளைவு நெளியினால ஸ்திரீகள் கண்ணை காண்பது கண்ணாலே பேசுவா, ஆனா பிராட்டியும் பெருமாளை எப்படி பேசுவான்னு கேட்டா, அந்த புருவத்தை அப்படி சுழிச்சா பெருமாளுக்கு நிகிரகம்னு அர்த்தம், புருவ அப்படி கடாட்சிச்சா பரம புருஷன் பரிபூர்ணமா அனுகிரகம் பண்ணுவான்வான். அதனால புருவத்தை பார்த்தே அந்த எம்பெருமான் அனுகிரகிப்பான். ஆனா அந்த புருவத்தை காண்பித்து இந்த குழந்தை நம்ம குழந்தை இவனை ஏத்துக்குங்கோடுவான். அப்படியாக புருஷகாரையா இருக்கக்கூடிய பிராட்டி ஒரு மிதுனமே உத்தேசம் என்பதாக அப்ருதக் சித்த சம்பந்தம் என்று பேர். அப்ருதக்னா பிரதக்னா ரெண்டும் சேர்ந்து ஒரு தத்துவமாக பிராட்டி சொல்லுவா. அப்படிப்பட்டதான ஆழ்வார் பெருமாளை சேவிச்ச உடனே திருக்கண்டேன், அதனால லக்ஷ்மி கடாட்சமானது எனக்கு கிடைத்தது. பிராட்டியினுடைய பார்வை தானே முக்கியம். எஸ்யாம் எஸ்யாம் திசி விகரதே தேவி திருஷ்டி ஸ்வதியாக தஸ்யாம் தஸ்யாம்
அகமகமிதாம் தன்பதே சம்பதோகம். அதனால தாயார் கொடுக்க ஆரம்பிச்சுட்டா யாராலையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால சுவாமி எப்படி ஆகா சங்கர பகவத்பாதான்னு சொல்றாரு, கனகதாரா ஸ்தோத்திரத்தை பண்ணினேன், அவரும் தாயார் இடத்துல பிரார்த்தித்த ஆதிசங்கரர். ஆனா சுவாமி தேசிகன் ஸ்ரீஸ்துதியில பெருமாள் இடத்துல பிராட்டி இடத்துல பிரார்த்தித்தார். அதனால வருஷம் வாஞ்சிதானாம் வசூனாம் வாரி வாரி பிராட்டி அனுகிரகம் பண்ணினார். ஆனா அப்படி அனுகிரகம் பண்ணுவதற்கு பெருமாளுடைய அனுகிரகத்தையும் பிராட்டியே சேர்ந்து அனுகிரகிப்பார். அதனால திருக்கண்டேன், அது மட்டும் என்ன திருன்னு சொன்னா திருவில்லாத்தேவரை தேரேல் மின்தேவு, பிராட்டி இல்லாத பெருமாளால எதுவுமே பண்ண முடியாது. இதற்கு ராமாயணத்துல ரொம்ப அழகாக பார்க்கலாம். பெருமாள் சக்கரவர்த்தி திருமகன் காட்டுக்கு புறப்பட்டார். காட்டுக்கு போகும்படியான சமயத்துல விஸ்வாமித்தருடைய யாகத்தை ரட்சிப்பதற்காக போனார். அப்ப பிரம்மச்சரியாக இருந்தார். பிரம்மச்சாரியா இருந்ததுனால அப்ப போகும்படியான சமயத்துல சீதா பிராட்டி இல்ல, தாட்டகா தாட்டகேயான்னு தாட்டகைய வதம் பண்ணார். அதுக்கப்புறம் யாக சம்ரக்ஷணம் பண்ணி மாரீச்சன் சுபாவெல்லாம் வதிச்சார். அப்ப கல்யாணம் ஆகல. சரி, கல்யாணமான பிற்பாடு பிராட்டி இருந்தாலே பிராட்டி இருக்கச்சே எந்த இடத்துல ரட்சிச்சான்னு, மாரீச்சன் பெரிய தப்பு பண்ணி ராமனிடத்திலேருந்து உயிர் தப்பினால் போரும் என்று ஓடினான். பொன்னொத்த மானொன்று புகுந்தின் இது விளையாட நின்னன் பின் வழி நின்று சிலை பிடித்து எம்பிரானேக. அந்த மாரீச்சன் ராவண இடத்துல ராவணனுடைய பிரபாவத்தை சொன்னான், நீ போக போறியா இல்லையா உன்னை இங்கேயே வதம் பண்ணி கொண்டு போடுவேன்னு சொன்னான். ஐயோ, ராமன் பராக்கிரமம், அவனுடைய வீரத்தை பத்தி தெரியாது, ஏற்கனவே நான் தப்பிச்சு ஓடி வந்தேன், அவனிடத்துல சக்கியத்தை வச்சிருந்தால் அவனை சரணாகதி பண்ணா அவன் சரணாகதி வச்சலன்னு மாரீச்சன் சொன்னான். மண்டோதரி சொன்னாள், எல்லாரும் சொன்னார் அவனிடத்துல. அவன் லட்சுமே வெய்யமெல்லாம் உடன் வணங்க வணங்கா மன்னனாய் தோன்றி வெய்ய சீத்த கடியிலங்கை குடியோ நகலம் புகழுற்று என்பதாக. உடனே அந்த ராவணனையும் பெருமாள் சம்ஹாரம் பண்ணினார். ஆனா மாரீச்சன் என்ன பண்ணினான், உன் கையால நான் பிராணனை விடுவதை காட்டிலும் ராமனுடைய வானத்தினால என் பிராணன் போச்சுன்னா சாட்சாத்து வைகுண்டாதிபதியான பெருமாள் என்னை ரட்சிப்பான் என்று மாரீச்சன் ராவணனை சொல்லதை கேட்டு பொன்னொத்த மானாக வந்தான். அதனாலே அங்க ராவணன் மாரீச்சன் சொன்னா மாரீச்சனையும் பெருமாள் ரட்சிச்சுட்டார். அதாவது அடித்து பிராட்டியினுடைய கடாட்சத்தை பெற்றானோ, பிராட்டி தானே அந்த மானை பிடிச்சு கொடுன்னு கேட்டா, அந்த பிராட்டியினுடைய அனுகிரகம் மாரீச்சனுக்கு ஏற்கனவே ஏற்பட்டு போகுது. அதனாலே ராமபிரான் மாரீச்சனுக்கும் உயர்ந்ததான சாம்ராஜ்யத்தை அனுகிரகம் பண்ணிட்டார். ஆனா ராவணன் என்ன பண்ணினா, சீதையை கொண்டு வம்புலாம் கடிகாவில் சிறையா வைத்ததே குற்றமாயிற்று காணீர். வம்புலாம் கடிகாவில், அந்த அசோகவனத்துல சீதா பிராட்டிய வச்சான் ராவணன். ஆனா அந்த இடத்துல அந்த ராவணன் நிகிரகமாக இருந்தான். பிராட்டி எங்க இருந்தாலும் வேணாம், பக்கத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லை, பிராட்டியினுடைய அனுகிரகம் இருந்தால் ரட்சிக்கப்படுவான். ராவணன் தப்பு பண்ணினான், சீதா பிராட்டி இடத்துல அபச்சாரப்பட்டான். ஆனா ராவணனை காட்டிலும் தவறு செய்தவள் யாராவது உண்டா என்று கேட்டால், அதற்கும் மேலதான ஒரு தப்பு பண்ணினவன் யாரு, காகாசுரன். காகம் இராக்கதர் மன்னர் காதலி கத்திர வந்து நாகம் அற அயன் முதலா நாகநகரார் தமக்கும் என்று சுவாமி தேசிகன் எழுச்சியர். இந்த காகாசுரன் பண்ண தப்பு, ராவணன் சீதா பிராட்டி திருமேனியை தீண்டவில்லை, முடிய பிடிச்சு புஷ்பக விமானத்துல வச்சுட்டு உன்னுடைய மனசுல சரி என்று என்னைக்கு சொல்றாயோ அதுவரையில் நான் உன்னை தனியா அசோகவனத்துல வைப்பேன், அதுக்கப்புறம் நான் ஏற்பேன் என்று சொன்னான். ஆனா தொடல, முடிய பிடிச்சு எடுத்தான்னு வால்மீகி சொல்ற. ஆனா இந்த காகாசுரன் பிராட்டியினுடைய திருமேனியையே தீண்டின, திருமேனியை தீண்டின காகாசுரனை பெருமாள் ரட்சிச்சுட்டார். எப்படி ரட்சிச்சார்? எத்திசை முழன்றோடி இழைத்து விழும் காகம் போல், எட்டு திக்கு, திக்கு என்று சொன்னால் கிழக்கு மேற்கு வடக்கு நாலு தெற்கு சொல்ற மாதிரியா, அந்த திக்குக்கும் விதிக்குன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, வடகிழக்கு தென்மேற்கு வடமேற்கு வடகிழக்கு அப்படின்னு இருக்கோ, இந்த திக்கும் சேர்த்து எட்டு திக்கு. ஆனா மேல ஒரு திக்கு கீழே ஒரு திக்கு, அதனால்தான் தசரதன் என்று பேர். அவனுடைய ரதமாகப்பட்டது பத்து திக்கிலையும் செல்லக்கூடியவன் தசரதன்.
அந்த தசரத குமாரனான சக்கரவர்த்தி சித்திரமுகன் ராமன் இருக்கானே, அவன் என்ன பண்ணான், அவன் இடத்துல சரணாகதி பண்ணா ரட்சிச்சிருப்பான். ஆனா அப்பவும் அவன் விழல பெருமாள் காலில். உடனே என்ன பண்ண, அஸ்திர சஸ்திரங்கள்லாம் போய் நிக்கச்ச கூட, இன்று போ நாளை வா, இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சிருத்தோ, எல்லாரும் போயாச்சு, இப்ப நீ தனியே இருக்க, நீ பண்ணது தர்மமா நியாயமா என்று சிந்தனை பண்ணி கார்த்தால சூரியோதயத்துக்கு முன்னாடி என் காலில் விழுந்து சரணாகதி பண்ணுடு, சீதா பிராட்டியை விட்டுடு, நீ அசோகவனத்தில் வந்து அவளை சிறைமிட்டு இருக்க, அந்த தப்பு க்ஷமாபணம் பண்ணினால் உன்னை ரட்சிக்கிறேன்னு. அப்பவும் கடைசி வரையில் சரணாகதி பண்ணல. அதனால பிராட்டியினுடைய அனுகிரகமானது ராவணனுக்கு கிடைக்கல. ஆனா விபீஷன் இங்கேருந்து கிளம்பத்தே தாயாரை சேவிச்சுட்டு பிராட்டியினுடைய அனுகிரகத்தோடு சமுத்திரக்கரையில ராமனிடத்திலே சரணாகதி பண்ணினான். விபீஷண வசம் வசீகிருத லங்கைஸ்வரியா நிஷ்பன்ன கிருத்தியா, விபீஷணனுக்கு சமுத்திர கரையிலேயே பண்ணி வச்சுட்டார் பட்டாபிஷேகத்தை. ஏன் பண்ணி வைத்தார், அங்க பிராட்டியினுடைய அனுகிரகத்தை பெற்று ராவணனுக்கு ஹிதமும் மாட்டல் என்றோ நல்ல உபதேசங்கள்லாம் நிறைய பண்ணி கேட்டான். அவனுக்கு விநாசகாலே விபரீத புத்திஹி, காலம் அழிவான காலம் வந்ததுன்னா நல்ல எண்ணம் வரதல, எவ்வளவு சொல்லி பார்த்தாலும் கேட்கல. அதனால தன் பிராணனை ரட்சிக்கம் பண்ண வேண்டிய கடமை எல்லாருக்கும் உண்டு இல்லையா. விபீஷன் பெருமாள் திருவடியிலே வந்து சரணாகதி பண்ணிவிட்டான். பெருமாள் சமுத்திரக்கரையிலே லங்கையே பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார். இதுல கூட ஒரு கேள்வி வரலாம் இல்லையா, அதாவது ராவண சம்ஹாரத்துக்கு முன்னாடியே விபீஷணனுக்கு லங்கையை கொடுத்துட்டாரு பெருமாள், அது எந்த விதத்திலே பொருந்தும். ஒரு கால் ஒன்ஸ் அப்பான் எ டைம் ராவணன் என்ன பண்ணுவான், நான் ஏதோ தப்பு புத்தி பிரமிச்சுது, தப்பு பண்ணிட்டேன், ராமா என்னை காப்பாத்து ரட்சி, நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு ஒரு கால சரணாகதி பண்ணிட்டாக்கா, விபீஷணனுக்கு இவர் கொடுத்தது எப்படி சொல்லும் அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு மகான்கள் அழகாக சொல்றா, என்னுடைய தம்பி இருக்கானே பரதாழ்வான், ராமபாதா உபஸ்பிருஷன்னு நந்திகிராமே கரோத்ராஜ்யம் ராம ஆகமனகாங்கயா, ராமன் என்று வருவான், 14 வருஷம் முடிந்து அந்த க்ஷணமே ராமன் திரும்பி வராட்டா நான் பிராணனே விட்டுடுவேன், அயோத்திய ராமனிடத்திலே ஒப்படைப்பேன், சித்தமாக இருக்கான். அதனால விபீஷணனுக்கு கொடுத்த லங்காபிஷேகம் லங்கை விபீஷணனுக்கு தான். ஆனால் ராவணன் ஒரு கால் சரணாகதி பண்ணினால் அந்த ராவணனுக்கு திரும்பவும் அயோத்தியை கொடுப்பேன்னு சொன்னார். அதனால சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மி தித யாச்சதே அபயம் சர்வபூதேபியா, கொடுத்தது கொடுத்தது தான். ஜிர்ணாபி பாஷத்தே, ரெண்டு மாட்டை கிடையாது, ஒக்கே பானா ஒக்கே பத்னி, ஒக்க மாட்டா ஒக்க பானா ஒக்க பத்னி, ஒரு வில் ஒரு இல் ஒரு சொல் என்று ராமனுக்கு ஒரு பெருமை உண்டு. அதனால அந்த ராமனுடைய மகிழ்ச்சியா இருக்கும்படியான பிராட்டி இருக்காளே சீதா பிராட்டி, அவளுடைய கிருபையானது எனக்கு கிடைத்தது என்பதை திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், பொன்மேனி என்று சொல்ல கிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ணரஜதஸ்ரஜாம் சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மகாவஹா என்று ஸ்ரீசூக்தத்தில் தாயாருடைய பிரபாவத்தை சொல்றல, ஹிரண்யவர்ணை என்பர். அதனால சுவர்ணமயமான திருமேனி தாயார், அப்படிப்பட்டத பொன்மேனி கண்டேன், திகழுமருக்கண் அணிநிறமும் கண்டேன், திகழும் அறுக்கன். அது மட்டும் இல்ல, பிராட்டியினுடைய ஆச்சரியமான எஸ்யா கட்டாட்ச வீக்ஷா க்ஷணலக்ஷம் லக்ஷிதா மகேஷாஸ்யு ஸ்ரீரங்கராஜ மகிஷி சாமாமப்பி வீக்ஷதாம் லக்ஷ்மீஹி என்று ஸ்ரீஸ்தவத்திலே ஆழ்வான் குரத்தாழ்வான் அழகாக பிராட்டியினுடைய பிரபாவத்தை சொல்ற. அதனாலே திகழும் அறுக்கன் அணி நிறமும் கண்டேன், பிராட்டியும் அந்த சொர்ணமயமான திருமேனியினுடைய அழகை எல்லாத்தையும் சேர்த்தேன். செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன், பெருமாள் திருமேனியில சாத்தின் இருக்கும்படியான திருவாழி திருச்செங்கு அதையும் ஆச்சரியமாக சேவித்தேன் என்று பிராட்டியை முன்னிட்டு எம்பெருமானுடைய பிரபாவத்தை பேயாழ்வார் முதல் பாசுரத்திலே ஆரம்பிக்கிறார். அது மட்டுமல்ல, அப்படி வந்துரைத்த வெண்திரைகள் செம்பவள வெண்முத்தம் அந்தி விளக்கும் மணி விளக்காம் எந்தை உருவெல்லி தாமரையாள் ஒன்றிய சீர்மார்பன்
திருவல்லிக்கேணியான் சென்று. அதாவது ஒவ்வொரு பாசுரமே அழகுதான். அதுல வந்துதைத்த வெண்திரைகள் செம்பவள வெண்முத்தம், அதாவது வெண்திரைகள் பெருமாளுடைய திருக்கண்ணும் திருப்பாது, கண்ணும் செந்தாமரை கையும் அவை அடியோம் அவையே என்று ஆழ்வார் சாய்கிற முதலாழ்வார். அதனால அந்தி விளக்கும் மணி விளக்கா ஆச்சரியமான தீபத்துல பெருமாளுடைய திருமேனியில் இருக்கும்படிய அந்த திவ்யாபரணங்கள்லாம் இருக்க, எந்தை உருவெள்ளி தாமரையாள், பெருமாள் மட்டுமான உருவெள்ளி தாமரையாள் கேழ்வன் என்று பெருமாளுக்கு திருநாமம் வச்ச, உருவெள்ளி தாமரையாள் அந்த பிராட்டியோட கூடின பெருமாள் இருக்கானே, ஒன்னிய சீர்மார்பன், ஒன்றிய சீர்மார்பன் தாயாருக்கு தத் வக்ஷஸ்தல நித்யவாச ரசிகாம் தக்ஷாந்தி சம்பர்தினியும் என்பதாக உருவெள்ளி தாமரையாள், அந்த தாமரையாளான பிராட்டி எங்க இருக்கானே, பிராட்டி ஆகாரத்திலே சம்பந்தாம் அரவிந்த நிவாசினியும் அசேஷ ஜெகதீம் சித்திரியும் வந்தே வரதவல்லபாம் என்பதாக வரதவல்லபா ஸ்தோத்திரத்துல ரொம்ப ஆச்சரியமாக அளவந்தார் அனுபவிக்கிற. பிராட்டி பிறந்தது க்ஷீராப்தி திருப்பார் கடல், அங்கேருந்து அழகான தாமரையிலே அவதரித்தார். அவள் பிறந்தது பார்க்கடல், தாமரையிலே வாசம் பண்ணினால் பெருமாளுடைய ஹிருதய கமலம், ஹிருதய கமலமாகிற தாமரையில சாஸ்திரமா வாசம் பண்றார். அதனால ஆகாரத்தே சம்பந்தாம் அப்படியாக பிராட்டி இருக்காளே, ஒன்னிய சீர்மார்பன் அப்படி திருமேனியில சேர்ந்திருக்காளே அந்த தாயாருக்கு போகலக்ஷ்மி யோகலக்ஷ்மி போகலக்ஷ்மி வீரலக்ஷ்மி என்று பிராட்டியினுடைய ஸ்தானத்தை மூணு விதமா சொல்லுவா. அதாவது ஹிருதயத்திலே நித்தியவாசம் பண்றாள், அப்புறம் பக்கத்திலேயே போகமாக ஸ்ரீதேவி பூமி தேவியாக எழுந்துள்ளிருக்காள், அதுக்கப்புறம் வீரலட்சுமி என்பதாக தனிக்கோவில் நாச்சியாராக எழுந்துள்ளிருக்கார். பெருமாள் திருமேனியிலும் அகலகில்லே நிலையமென்று அலர்மேல் மங்கை உரைமாறுவா நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே என்று சுவாமி நம்மாழ்வார் விசேஷமாக கொண்டாடுகிறேன். அகலகில்லேன் உன்னை விட்டு ஒரு திணைத்திணையும் திருமகளை விடாதார் வந்தார் தேசத்தார் மிக்கார் மில்லார் வந்தார் நினைக்கணமாக்கின் அறிவு தந்தார் வந்தார் நிலவின்ற உயிர் தோன்ற நினைந்தார் வந்தார். ஆனால் திணைத்திணையும் திருமகளை விடாதார், பெருமாளை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிராட்டி பிரிய மாட்டார். அதனால அந்த தாமரையாள் கேழ்வன் அப்படியாக திருமார்பல வக்ஷஸ்தலத்தில் எழுந்துள்ளிருக்கார், போகத்துக்காக ஸ்ரீதேவியாக, வீரலட்சுமி என்று தனிக்கோவில் நாச்சியாராக, திருமலைக்கு பெருமாளை சேவிக்க போறோம் என்று சொன்னார். அந்த அலமேலு மங்காபுரம் என்று சுகனூர் என்று சொல்லப்படும்படியான திருச்சானூர், அதனால திருச்சுகனூர் என்பது திருச்சானூர் என்று மருவி வந்தது. சுகன் என்று சுகமாக இருக்கும்படியான அந்த ஆச்சரியமான அந்த க்ஷேத்திரம் இருக்க, சுகம் என்று சுகம் பிரம்மம் என்று அப்படிப்பட்ட சுகம் பிரம்மமாக மகரிஷிகள்லாம் தபஸ் பண்ணினதான க்ஷேத்திரம், அந்த இடத்துல பிராட்டி ஆயிட்டுதா பெருமாளை சேவிக்கிறதுக்கு முன்னாடி பிராட்டியை சேவிக்கணும், பிராட்டியினுடைய அனுகிரகம் இருந்தால்தான் பெருமாளுடைய அனுகிரகம் கிருபையானது கிடைக்கும். அதனாலே தாயாரை சேவிச்சுட்டு தான் பெருமாளை சேவிக்கணும், குரு பரம்பரையை சேவிச்சுட்டு. பெருமாள் திருவாராதன காலத்தெல்லாம் கூட ஆகமங்கள்ல அந்த பூத சுத்தி பண்ண பிற்பாடு பீட்டார்ச்சனை என்று பெருமாளுடைய திருவடியில இருக்கக்கூடிய ஆச்சாரியாலெல்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் அனந்தகருடைய விஷசேனாதிகள் எல்லாம் சேவித்து, அதுக்கப்புறம் தான் பெருமாள் திருவடியை சேவிக்கணும் என்று ஆகமங்கள் அழகாக தெரிவிக்கின்றது. அது மாதிரி தாயாரை சேவிக்கணும், அதுக்கப்புறம் பெருமாள். அதனால எந்தை உருவெல்லி தாமரையாள் ஒன்னிய சீர் மார்பன் திருவல்லிக்கேணியான் சென்று. அதனால கைரவணி என்னும்படியான திருவல்லிக்கேணியில, அதாவது மாட மாமையிலை என்று ரெண்டு க்ஷேத்திரம் சேர்ந்ததான சென்னை மாநகரில் நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கான யாரு, பெருமாள் பார்த்தசூத கசான்வேஷ, அந்த மீச வச்சுட்டு அத்தியாச்சரியமாக அம்புபட்ட நெற்றியிலே அழகிய திருநாமம், அந்த முகமெல்லாம் பெருமாள் கீதைய உபதேசம் பண்ணி அர்ஜுனனுக்காகவும் பாண்டவர்களுக்காகவும் பாண்டவர்காய் தூது சின்னாய் குரு பாண்டவர்காய் அங்கோர் பொய்ச்சுக்கம் பேசி சென்று என்று ஆச்சரியமாக கீதாச்சாரியன் சேவசாதிக்கிறான் திருவல்லிக்கேணி க்ஷேத்திரத்துல. அதனாலே
உன்னிய சீர்மார்வன் திருவல்லிக்கேணியான் சென்று, அந்த திருவல்லிக்கேணியில் இருக்கும்படியான பார்த்தசாரியை ஒரு பாசுரத்தினால விசேஷமாக மங்களாசனம் பண்ணார். அவனே அறுவரையால் ஆணிரைகள் காத்தான், அவனே அணிமருதம் சாய்த்தான், அவனே கலங்காத்திருநகரம் காட்டுவான் கண்டீர், இலங்கா உறவிரித்தார் இது. அவனே அறுவரையால் ஆணிரைகள் காத்தார். அவன் யாரு? ஒரு சமயம் கோவர்த்தன கிரிதியாராதிருந்து கோவர்த்தனம் என்னும் கொற்றக்குடையே என்று கோவர்த்தன மலையே கொடையாக பிடித்து பசுக்களையும் அந்த திருவாய்ப்பாடியில் இருக்கும்படியான கோப கோபிகள் எல்லோரையும் சம்ரக்ஷணம் பண்ணினான் இல்லையா பெருமாள். அவனே அறுவரையால் ஆணிரைகள் காத்தான், அவனே அணிமருதம் சாய்த்தான், அந்த மருதவரத்தை இருத்து கந்தர்வர்களுக்கெல்லாம் மோட்சத்தை கொடுத்தா. மருதிருத்தாய் உன் வளர்த்தியூடே வளர்கின்றதால் உந்தன் மாயை தானே என்று ஆழ்வார் அனுபவிக்கிறார். அதனாலே அவனே அணிமருதம் சாய்த்தான், அவனே கலங்கா பெருநகரம், அந்த பரமாத்மாவான எம்பெருமான் இருக்கானே கலங்கா பெருநகரம், நகரம் பெருநகரம் இந்த லோகம் இருக்க, இந்த லோகத்திலையும் ஆச்சரியமான பகவத் பாகவத ஆச்சாரிய அனுகிரகத்தை நாம் பரிபூர்ணமாக பெறலாம். ஆனா இது சாஸ்வதம் இல்லை. யாராயிருந்தாலும் இந்த லோகத்துல க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகம் விசந்தி, இந்த பூமியில இருந்தவாள் எல்லோருக்கும் என்னைக்காவது ஒரு நாள் அது பூர்த்தி பண்ணிட்டு அவர்கள் வந்த இடத்துல மோட்சத்துக்கு போய் சேர வேண்டும் என்று நியத்தி. ஆனால் அவளே கலங்கா திருநகரம், இது கலக்கம் எல்லாரும் காம குரோத மோக மதம் ஆச்சரியம் என்னும்படியாக இங்க எல்லாரும் கொஞ்ச நாள் சாப்பிட்டால் வயிறு நோறுது, சாப்பிடாம இருந்தால் பசிக்கிறது, கொஞ்ச நாள் பார்த்துட்டே இருந்தால் கண்ணு நோறுது, வாய் அசப்போட்டு இருந்தால் வாய் நோறுது. ஆனா இந்த எல்லாம் இந்த லோகத்துல பிரகிருதி சம்பந்தமாக எல்லாம் வந்து சேரும். இந்த பிரகிருதியே கலவாததுதான் அப்ராகிருதம், பிரகிருதி இல்லாதது அப்ராகிருதி. அது அப்ராகிருதமான லோகம் இருக்க அது திரிபாத் விபூதி என்று பேர், மோக்ஷ சாம்ராஜ்யமா இருக்கக்கூடியது. அது ஆழ்வார் ஆச்சாரியருடைய கிருப்பையினாலே அனுகிரகத்தினாலே கிடைக்கக்கூடியது. அதாவது மதுசூதனுடைய கட்டாட்சம் பெற்றவர்களுக்கு தான் அது கிடைக்கும், ஆச்சாரியால் சிபார்சு தான் அது கிடைக்கும். அதனால ஜாயமானம் ஹி புருஷம் எம் பசியேன் மதுசூதனஹா, மதுசூதன கட்டாட்சம் இருந்தால் உலகத்திலே சர்வமும் கிடைக்கும். மதுசூதன கட்டாட்சம் எப்படி கிடைக்கும்? பிராட்டியினுடைய அனுகிரகத்தோடு சேர்ந்து கிடைக்கும். அதனால ஜாயமானம் ஹி புருஷம், இந்த பிறக்கச்சேவே ஜாயமான கட்டாட்சம் சொல்வார் சுவாமி. நம்மாழ்வார் அவதரிச்ச லோகத்துல விஸ்வசேனருடைய அம்சமாக அவர் ஜடம்ன்ற காத்தையே நிரசனம் பண்ணினவர். அதனாலே பிரபன்னஜன கூட்டஸ்தராக இருந்தவர். காரி உடையனங்கையார் என்றும்படியான தம்பதிகளுக்கு மகான்களுக்கு ஆச்சரியமாக அவதரித்தார் சுவாமி நம்மாழ்வார். அவர் என்ன பண்ணார்? திரவிடோப நிஷத்காரம் என்பதாக வேதத்தினுடைய பதபதார்த்தங்கள்லாம் அற்புதமாக பகவத் கல்யாண குணங்களை எல்லாம் தம்முடைய அருளி செயல பாசுரங்களிலே நாலு திவ்ய பிரபந்தமாக அருளி செய்து அனுகிரகித்தார் சுவாமி நம்மாழ்வார். அதனால ஆழ்வார்கள் எல்லாம் எம்பெருமானுடைய ஆச்சரியமான திருமேனியில் இருக்கும்படியான நித்திய சூரி கணங்களுடைய அம்சமாக அவதாரம் பண்ணினவார். அதனால அவர்கள் எல்லாம் லோகத்திலே உஜ்ஜீவனம் பண்றதுக்காக அவதரித்து நமக்கெல்லாம் அருளி செயல் என்னும்படியான 4000 திவ்ய பிரபந்தத்தையும் ஆச்சாரியர்களாக இருக்கக்கூடிய சுவாமி தேசிகாதிகள்லாம் அற்புதமான கிரந்தங்களை எல்லாம் கொடுத்து ஸ்தோத்திரங்களை எல்லாம் கொடுத்து அவனுடைய குணங்களை அனுபவிப்பதற்காக அனுகிரகித்தார். அதனால அவன் அவனே கலங்கா பெருநகரம், கலக்கம் இல்லாத நாடு எது? ஸ்ரீவைகுண்டம். அங்க எதுவும் கிடையாது, அப்ராகிருதம் என்று பேர். நித்திய விபூதின்னு சொல்லணும், வைகுண்டம்னு பேர். அதாவது மோக்ஷ சாம்ராஜ்யம், அந்த மோக்ஷத்தை கொடுக்கக்கூடிய பரமாத்மா. காட்டுவான் கண்டீர் இலங்காபுரம் எரித்தான் இது. இலங்காபுரம் அதாவது லங்கையில போய் அனுமனை கொண்டு அங்க லங்கையில பாதி சாம்ராஜ்யத்தை அழிச்சிட்டு வந்துட்டார், கொளித்துட்டு வந்துட்டார் ஆஞ்சனே. அதுக்கப்புறம் ராவணாதிகளை ஒழித்து அதுக்கப்புறம் மீண்டும் அயோத்திக்கு வந்து
அம்பனடு மணிமாடம் அயோத்தி எய்து அரசெய்து அகத்தியன்வாய் தான் முன்கொன்றான் தன். அந்த அயோத்தியில தசவருஷ சகஸ்திராணி தசவருஷ சதாதிச்ச என்று ராஜ்ய பரிபாலனம் பண்ணி எல்லோரையும் அனுகிரகித்தார் சக்கரவர்த்தி திருமகனாக. அதனால இளங்காபுரம் எரித்தாக நெய்து. அது மட்டுமல்ல, ஆழ்வார்களுடைய பாசுரங்களிலே முதலாழ்வார் உள்ள தொட்டபடையட்டும் தோளாத வெண்ணியாகான் அட்டபுயகரத்தன்யான்று குட்டத்து கோள் முதலை துஞ்ச குறித்தெறிந்த சக்கரத்தான் தாழ்முதலே நங்கட்கு சார்வு. பெருமாளுக்கு ரெண்டு கைகள் உண்டு, நாலு கைகள். ராமாயணத்திலேயும் சில சில பேருக்கு பெருமாள் நாலு கைகளோடவே சேவை சாதித்தார். ஆனா அவன் சொல்லிக்கச்சே ஆத்மானம் மானுஷம் மன்னே ராமம் தசரதாத்மஜம் என்று சொன்னாலும் சாட்சாத்து பகவான் என்பதையும் சில இடங்களில் சிலருக்கு ஆச்சரியமாக சேவை சாதித்தான் எம்பெருமான். மண்டோதரிக்கு பெருமாள் ஸ்ரீமன் நாராயணனாக, சுக்ரீவனுக்கு பெருமாள் சாட்சாத்தாக, சபரிக்கு பெருமாள் சேவை சாதித்தான். இது மாதிரி சிலருக்கெல்லாம் சாட்சாத்தாக சதுர்முகத்தோடு சேவை சாதித்தார். அதுக்கப்புறம் எட்டு கையும் வச்சுட்டான், தொட்டபடை எட்டும் எட்டு கைகளோடு இருக்கான். ஆனா சில கஷேத்திரங்களில் பெருமாளுடைய அவதாரமாகிற சுதர்சன ஆழ்வானுக்கு ஏதை ஷட்பி ஸ்துதோ தேவா பிரசன்ன ஸ்ரீ சுதர்சனா, இந்த கலியுகத்தில் இன்னல்களை எல்லாம் போக்குவதற்காக சக்கரத்தாழ்வாராக பண்ணுவான் பெருமாளை வச்சிருக்காரு. அந்த சக்கரத்தாழ்வார் பதினாறு கைகளோடு சேவை சாதிக்கிறார். பதினாறு கைகள் எதுக்காக வச்சிருக்கான், எட்டு கைகள் வச்சிருக்கான், நாலு கைகள் வச்சிருக்கான், ரெண்டு கைகளும் சாத்திருக்கான். அப்படி இருந்து இந்த பதினாறு கைகளோட பெருமாள் சாதிக்க சேவை சாதிக்கிறார் சக்கரத்தாழ்வார். ஆனா தொட்டபடையட்டும் தோளாகத வென்றியான், அவனுக்கு தோல்வின்றது கிடையாது. எம்பெருமாளுடைய சரித்திரம் அவனுடைய திருநாமத்தையும் அவனை சேவித்தும் புசித்தும் போக்கினேன் போது என்பதாக அவனை சொன்னா போறோம், அவனை நினைச்சா போறோம். அவனுடைய திருநாமத்தை அவனுடைய திருத்துழாயை முகந்து காதல வச்சிருந்து வாயில அவனுடைய திருவடியிலே இருக்க முடியாத திருத்துழா மாத்திரம் ஒன்னு எடுத்துட்டா போறோம். ஜென்ம ஜென்மாந்திர பாபங்கள்லாம் நம்மை விட்டு விலகி மோட்ச சாம்ராஜ்யத்தை பின்னாடி கொடுப்பான், இந்த லோகத்துல சர்வக்ஷேமத்தையும் கொடுப்பான் அந்த எம்பெருமான். அதனாலே தொட்டபடையட்டும் அவன் கையில சாத்தின்றிருக்கும்படியான எட்டு ஆயுதங்கள் இருக்க, இத சுவாமி தேசிகன் கஜேந்திர ரக்ஷா துவரிதம் பவந்தம் கிரகைர்விவாகம் விஷயைர் விகிருஷ்ட அபார விஜான தயானுபாவம் ஆப்தம் சதா அஷ்டபுஜம் பிரபத்யே. ஆச்சரியமாக எட்டு கைகளோடு சேவை சாதிக்கிறான். அவனுக்கு ஜெய 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 மகாவீரா, அவனுக்கு தோல்வியே கிடையாது. லோகத்தை எல்லாம் சம்ரக்ஷணம் பண்றான். எதற்காக எட்டு கைகளை வச்சுன்னு, தோளாத வெண்ணியான் தோளாத வெண்ணியான். அதனால ஜெய ஜெய மகாவீரான் ஜெய கோஷம் தான் அவங்க. அட்டபுயகரத்தான் அஞ்ஞான்று எட்டு கைகளை வச்சு பெருமாள் சேவை சாதிக்கிறானே. குட்டத்து கொள்முதலை துஞ்ச குறிப்பெறிந்த சக்கரத்தான் தாழ்முதலே நங்கட்கு சார்வு. குட்டத்து கோள்முதலை துஞ்ச பதக முதலை வாய்ப்பட்ட களிறு கதறி கைகூப்பி என் கண்ணா கண்ணாவென்ன உதவ புள்ளூர்ந்து அங்கொரு துயர் தீர்த்தவன் எம்பெருமான். அந்த தட்டாகத்துல முதலையினுடைய வாயிலே சிக்கிக்கொண்ட கஜேந்திராழ்வான காப்பாத்தனா. அது கஜேந்திராள் என்ன பண்ணிட்டு, நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் வாராக என் ஆரிடரை நீக்காய். அது என்ன கட்டிட்டு நாராயணான்னு ஆழ்வார் சாதிக்கிறார் மூலமேன்னு சொல்லிட்டான். அதாவது காலை கத்தினதுல முதல முதல்ல தானே யானையினுடைய காலை பிடிச்சது. இது என்ன பண்ணிது, நாராயணன் சிவப்பதி லக்ஷ்மி பத்தி இதெல்லாம் சொல்லல, முதலேன்னு சொல்லுது. நம்ம ஆங்கிள் நம்ம ஏதாவது கதவு சாத்திட்டு எங்கேயாவது வெளியில போயிட்டோம்னா யாராவது வந்துட்டா அந்த இடத்துல அவனை பார்த்துட்டு திருடன் 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 வந்துட்டா போலீஸ் தானே கூப்பிடணும், திருடன் திருடன்னு நம்ம சொல்றோம். அந்த மாதிரி காலை பிடிச்சது முதல, இது முதல காலை பிடிச்சவங்க யானை என்ன பண்ணிட்டு முதலே முதலே முதலேன்னு காலை பிடிச்சது முதலேன்னு சொன்னோடனே
முதலே முதலேன்னு நாகம் நாகம் நச்சாகம் பிரம்மலோகத்துல சிவலோகத்துல அதே மாதிரி இந்திரலோகத்துல எல்லாரும் நான் இல்லை நான் இல்லை முதல்னு சொன்னா மூலமாகிய ஒத்த எழுத்தை மூன்று மாத்திரை உள்ளே வாங்கி முதல்னு என்னன்னா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு தானே. அதனால ஆதி பகவன் என்று சொன்னால் இவெல்லாம் பின்னாடி வந்துவா பெருமாளுடைய திருமேனியை சேர்ந்தவா. ஆனா பரமபுருஷன் சிவபதி சிவன் நாராயணன் தானே. இவா எல்லாரும் நாங்க இல்ல நாங்க இல்லைன்னு சொன்னாலாம் வைகுண்டத்துல பெருமாளுடைய காதலை விழுந்துதான் முதலேன்னு உடனே நான் தான் முதல் முதல்வனாகிய உன்னை பெருமாள் ஓடி வந்தாராம். எங்க கிரகைவாகம் விஷயர் விகிருஷ்டா அபார விஜான தயானுபாவம் அப்தம் சதா அஷ்டபுஜம் பிரபத்யே. பெருமாள் அங்கேருந்து கிளம்பி ஓடி வந்தாராம். பிராட்டி பார்த்தாள் சுவாமி எங்க போனாலும் நான் கூட தானே வருவேன் தேவர் எங்க எங்க சொல்லாத போறங்களேன்னு பெருமாளுடைய உத்திரியத்தை பிராட்டி பிடிச்சாலாம். ககார சப்தோ வைகுண்டா கான ஆரம்பிச்சாராம். ஜம்முன்னு இங்க வந்தாராம். எப்படி வர்றாரு பாத்தியா ஜம்முன்னு சொல்ற மாதிரியா ஜம் என்ன முதல் எழுத்து அங்க கா வைகுண்டத்துல ஜம்னு கஜஹா கஜஹானா யானை யானையை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கேன். ககார சப்த வைகுண்டத்துல வைகுண்டத்திலேருந்து இந்த பூலோகத்துக்கு வர்றதுக்கு ஒரு எழுத்து தான் அதுக்குள்ள இங்க ஓடி வந்து பெருமாள் சம்ரக்ஷணம் பண்ணினாராம் கஜேந்திர ஆழ்வான. அதனால கஜம் யானையை காப்பாத்துறதுக்காக பெருமாள் வந்தார். குட்டத்து கோல் முதலை துஞ்ச குறி பெருந்த சக்கரத்தார் அந்த சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ணினார். சக்கராயுதத்தை பிரயோகம்னா யானையினுடைய கால் முதலையினுடைய வாயில இருக்கு அது ஆபரேஷன் பண்ணனாக்கா கரெக்டா ஜாக்கிரதையா ஆபரேஷன் பண்ண இல்லையா சிவபதியா உலகத்தே அவன் பண்றானே அவன் என்ன பண்ணா யானையினுடைய காலை விட்டுட்டு முதலைய மாத்திரம் சுதர்சன ஆழ்வானை பிரயோகம் பண்ணி அந்த கஜேந்திர ஆழ்வானை காப்பாத்திடலாம். குறிப்பெறிந்த சக்கரத்தான் தாழ்முதலே நங்கட்கு சாரு தாழ்முதலே யார் திருவடியில் ஆசிரியக்கணும் என்று சொன்னால் சிவபதியாய் அவாப்த சாமஸ்த காமனாய் அகிலேய பிரத்தனீகனாய் அனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குண மகோதவியாய். அப்படிப்பட்ட பரமாத்மாவையிலே நாம் காலை பிடிக்கணும். அதனால இந்த கஜேந்திராழ்வான் எப்படி எம்பெருமானுடைய திருவடியிலே தாமரையை சமர்ப்பித்தது அது மோட்சத்தை பெற்றதோ அந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவடியிலே நாம் ஆத்மாவை நம்முடைய சரீரத்தையும் சமர்ப்பிக்கணும். குறித்தாழ் முதலே நங்கட்கு சார்வு சார்வு நமக்கென்னும் சக்கரத்தான் தன்துழாய் தருவாள் வரைமாறுவன் தன்முயங்கும் காரார்ந்தவானவரும் இன்னிமைக்கும் வன் தாமரை நடுங்கன் தேனமரும் பூமேல் திரு சார்வு நமக்கென்றும் சக்கரத்தான். எல்லா க்ஷேத்திரங்களையும் கோவில்களில் போனால் பெருமாளை சேவிக்கிறோம். பெருமாள் தாயார் ஆண்டாள் ஆழ்வார் ஆச்சாரியார் எல்லாரும் எழுதிருப்பா சக்கரத்தாழ்வார் சன்னதி இருக்கும். பெருமாள் சன்னதியில ஒரு நாலு பிரதட்சிணம் பண்ணினா சக்கரத்தாழ்வார் சன்னதியில எட்டு பிரதட்சிணம் பதினாறு பிரதட்சிணம் பண்றான். ஏன்னா இந்த கலிகாலத்துல இருக்கும்படியான தோஷத்தை அதாவது ஒரு டேப்லெட் போட்டா ஏதாவது ஜுரம் இருந்தா டக்குன்னு நிற்கும். சில மருந்துகள் கொடுத்தா நன்னா தேவையாகும் ஆனா கொஞ்சம் காலம் எடுக்கும் ரெண்டு நாள் மூணு நாள் எடுக்கும். ரெண்டு நாள் கூட என்னால பொறுக்க முடியாதுன்னு நம்ம சொல்லிட்டு தானே நம்ம இப்போ அதாவது ஹோமியோபதி அலோபதினு சொல்றோம் இல்லையா இந்த ஹோமியோபதியெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் தேவலையாரத்துக்கு காலம் எடுத்துக்கும் ஆனா அது நன்னா நிவர்த்தி ஆகும். அலோபதி ஒரு டேப்லெட் போட்டா உடனே நிற்கும் ஆனா அது அப்படியே சாஸ்வதமா நிற்குமானா எல்லாம் இந்த மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணா மறுபிறவி தவிர திருத்தி உன் கோயில் கடைப்புகப்பை திருமாலிரும் சோலை என்றாய் என்று ஆழ்வார் அனுபவிக்கிறார். ஆனா எல்லாத்தையும் போக்கக்கூடியது பகவானுடைய திருநாமம். நானும் சொன்னேன் நமரும் உரைமின் நமோ நாராயணமே என்று அப்படிப்பட்டதான எம்பெருமானுடைய தாழ் முதலே நங்கட்கு சார்வு சார்வு நமக்கென்றும் சக்கரத்தான் அந்த கையில திவ்யாபரணங்கள் ஆகக்கூடிய நித்திய சூரிய கடங்களை சுதர்சன பாஞ்சி என்று சார்ந்திருக்கானே பெருமாள் தந்துழாய் தாழ்வாள் வரைமாறுபன் தான்முயங்கும் காரார்ந்தவானவரும் இன்னிமைக்கும் வன் தாமரை நடுங்கண் தேனமரும் பூமேல் திரு அங்க திருக்கண்டேன்னு ஆரம்பிச்சார். தேனமரும் பூமேல்
அந்த மண்டுகள்லாம் மொய்த்து அந்த மகரந்தத்தை சாட்டி எப்படி இருக்குமோ அந்த பெருமாளுடைய திருவடியிலையும் அந்த பெருமாளுடைய ஹிருதயத்தில் இருக்கும்படியான தாமரை இருக்க அந்த தாயாருடைய திருவடி, அந்த தாயாருடைய திருவடி அமர்ந்திருக்கும்படியான தாமரை இருக்க தேனமரும் பூமேல் திரு என்று ஆச்சரியமாக 100 பாசுரத்தினாலே நான் ஒரு ஏதோ ஒரு 4-5 பாசுரத்தை அனுபவித்தோம். இப்படியாக ஒரு ஒரு பாசுரத்தினாலும் 100 பாசுரங்களை எம்பெருமான் விஷயமாக பக்தி பூர்வமாக அனுபவித்து திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழுமருக்கண் அணிநிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன் பாலின் என்று 100 பாசுரத்துல ரொம்ப அத்தியாச்சரியமாக ரொம்ப விசேஷமான அனுபவத்தோடு பகவத் அனுபவத்தை ஆழ்வார்கள் நமக்கெல்லாம் எல்லாருக்கும் சர்வக்ஷேமம் ஏற்பட வேண்டும், சாயுஜ்யமாக இருக்கும்படியான மோக்ஷைஸ்வரியமும் கிட்ட வேண்டும் என்று அனுகிரகித்ததான ஆழ்வார்களுக்குள்ளே 3வது ஆழ்வாரான பேயாழ்வாருடைய திவ்ய பிரபந்தத்தையும் பேயாழ்வாருடைய திவ்ய சரித்திரத்தையும் இடைகழி ஆயனார் திருக்கோவிலூரில் இருக்கும்படியான தேகலீசனுடைய புஷ்பவல்லின்னு தாயாருடைய திருநாமம், அதனால தேனமரும் பூமேல் திரு அங்க புஷ்பவல்லி தாயார், அதனாலே அங்க அது மட்டும் இல்ல கற்புடைய மடக்கண்ணி காவல் பூண்ட கடிபொழில் சூழ் நெடுமருகில் கமலவேலி பொற்புடைய மலையரையன் பணிய நின்ன பூங்கோவலூர் தொழுதும் பொது நெஞ்சே. புஷ்பவல்லி சமேதனான தேகலீசனுடைய ஆச்சரியமான கோபபுரமாக இருக்கும்படியான திருக்கோவிலூர் விஷயமாக அந்த ஆழ்வார்கள் எல்லாம் விசேஷமாக நமக்கு அருளி அனுகிரகித்து நமக்கு சர்வக்ஷேமங்கள் எல்லாம் ஏற்பட வேண்டும் அனுபவித்ததான அனுபவத்தை நாம் யசாமதி அனுபவித்தோம். ஆழ்வார் எம்பெருமானார் சுவாமி தேசிகன் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி இந்திய காலக்ஷேப விஷயத்தை அடியேன் பூர்த்தி பண்ணிக்கிறேன். அகோபில குகா வாசவாசோல்லாச விஹாரிணே அஸ்து லக்ஷ்மி நிசும்மாய நித்யஸ்ரீ நித்யமங்களம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம. லோகாஸ்தமஸ்தா சுக்னோ பவந்து. எல்லாருக்கும் எல்லா க்ஷேமங்களும் ஏற்பட்டு இந்த குரானான்ற வியாதி சர்வமும் பூண்டே இல்லாத ஒழிந்து எல்லோருக்கும் எல்லா க்ஷேமமும் லோகா சமஸ்தா லோகம் பூர்த்தியாக சுபீக்ஷமாக நிகாமே நிகாமேன பர்ஜன்யோ வருஷதி என்படியாக க்ஷேமத்தை எல்லாம் பெருமாள் ஆழ்வார் ஆச்சாரிய அனுமதிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த உபன்யாசத்தை இத்தோட நிறைவு பெறுகிறேன். மங்களாதி பவந்து.